ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம காலையிலே வந்து என்ன வேலை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணனையும் கண்மணியும் மேய்ச்சிட்டு அங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து அப்படி கூட்டாஞ்சோறு நிலா சோறு இல்லை, இது வெயில் சோறு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் காலையில். இன்றைக்கி வந்து நம்ம டே இன் லைஃப் வந்து பார்க்க போகிறோம். பாப்பா வந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள். அம்முக்கிட்ட இங்கே பாரு, ஹாய் சொல்லிடு. ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் எல்லாருக்கும் அப்படியே ஊட்டி விட போகிறேன் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி டே இன்றைக்கி நாள் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம சாப்பிட போகிற உணவு இதுதான், நம்ம சாப்பிட்ற பாத்திரம் இதுதான். அதாவது இந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிடும்போது வந்து எவ்வளோ சாப்பாடுனாலும் நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இறங்கும். அப்படி நம்ம அம்மிட்டு உனக்கு பிடிக்குமா? இந்த பிடிக்காதா? இருக்கு போயில இந்த கை வச்சு நீ எடுக்கண்டா. சரி, நாங்கள் வந்து நீ ஃப்ரீயாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரோம் வீடியோக்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக குண்டானே காலியாக போகுது. அனிஷா வந்து ஆல்ரெடி சேமியாகவும் சாப்பிட்ருக்கா, புருஷன் வந்து ஊட்டி விடுறதுனால இதுலேயும் வந்து சாப்பிட்ருக்காரு. ரொம்ப கொறி போடணும். ஒரு மாசமான பிள்ளை எப்படி கொறி போடுறது பத்தியா? மாசமான பிள்ளை சாப்பிட்றதே வந்து வெளியே தெரியாம தானே சாப்பிடுவோம் வெளியே. சரி, அதுக்கு என்ன நம்ம தான், அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்மகிட்ட நீ ஒரு ரூபாய் வாங்கிக்கா, அழகா வாங்கிரு. செவிட்ட பேத்துருவேன் நானா போனா நீனும் கொண்டே பத்தியா? மண்டை மேல உள்ள கொண்டையா? அப்படி மடிவேல் கொண்டையா இது? சேவிட்ட பேத்துல என்ன சொல்றான்னு சொல்லி உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. சரி ரைட்டு, இங்க பாருங்க. நம்ம அனைவருக்கும் உண்டு பகிர்ந்துதான் சாப்பிடணுன்றதுக்காக அவனுக்கு சத்தோட கொடுத்துருக்கேன். இவன் வந்து முத நம்ம வந்த பூசில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன வந்து ஒருக்கா வந்து கடிக்க வந்துட்டான். அதனால வந்து இவனை இவன் நேரம் அடிச்சு விரட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து சரி பிள்ளைகளோட சாப்பிட்டுட்டு இருக்குமே, அதனால அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு எனக்கு எல்லாமே கண்டுக்கான். அப்படி குளிச்சாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, அழகா அப்படி தம்பிக்கும் போடணுமா? தூங்க வச்சாச்சு. இவங்க வந்து வேட்டி தொட்டில தூங்குறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைனி டெக் தொட்டில தூங்குறாங்க. இந்த தொட்டி நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு பாத்தியா நமக்கு. இப்போ வந்து அந்த தூங்க வச்ச உடனே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா துணிகள் தான். நமக்கு இந்த கொடி எத்தனை கொடி கட்டியிருக்கோன்னு மட்டும் பாருங்க. நம்ம வீட்டில் இந்த கொடியை வந்து நமக்கு பத்தாது பார்த்தியா? ஏன்னா அவளும் என்னென்ன என்ன துணி? பாப்பாவோட மோல் துணி. அவள் மோல் துணி எல்லாம் ஓரளவுக்கு காயப்போட்டு அனுஷா வந்து காலையில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம இதே நம்ம வாடகை வீடாக இருந்தால் வீட்டு வாசலில் தொங்க போட்டு வீட்டுக்குள்ளே காய போட்டுட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்காது தெரியுமா? இப்போ இதில் வந்து அதே மாதிரி நம்ம செடி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிடலான்னு பார்த்தேன். ஆமாம், நான் அன்னைக்கு நீ வெளியில் போயிட்டாங்க. ஆமாம், நான் ஒரு நாள் வந்து பார்த்தேன் டெய்லி ஈரமாக இருக்கேன், யார் ஊற்றுறான்னு சொல்லி நானும் யோசிச்சேன். நான் வந்து பொறுப்பில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் ஊற்று. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன செடின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த அன்ன கூடக்குள்ள இந்த இதுக்கு ரெண்டாவது ஊற்றுறதுல என்ன இருக்குது, இது இது ஒன்றும் பெரிய சாதனை இல்லையோ. அன்ன கூட உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம், இது வந்து கற்பனை, இது வந்து கிட்னி கல்லுக்கு சாப்பிட்ற அந்த இது ஒரு. ஆமாம், மறந்துட்டு. இப்போ வந்து நம்ம ஆட்டாம்புழுக்கு ஆடு வளர்க்குறதுனால நம்ம ஆட்டாம்புழுக்கை வந்து உரம் விட்டாச்சு. ஆமாம், அதையும் சேர்த்து. ஆமாம், அதையும் சேர்த்து வச்சா செடிகள் வந்து இன்னும் நிறைய வைக்கணும் நம்ம. நம்ம அதான் அதுக்குள்ள மாடித்தோட்டம் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். யாராவது மாடித்தோட்டம் போட்டீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. கான்டாக்ட் இருந்துச்சுன்னா இது வந்து கத்தால வந்து தலைக்கு போடலாம்னு வெட்டிட்டு போயிட்டேன். நான் பச்சையாவே தின்றுவேன் இந்த கத்தாலையே. மேல உள்ள தோலிய வலிச்சுட்டு கொஞ்சம் கசக்கும். சிம்பாவோட பிளேஸும் ஆடிடும். சிம்பா ஜம்முன் இருப்பான் அவம்பாட்டுக்கு, ஜாலியாக அவம்பாட்டுக்கு, அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமாவும் இருக்காது பத்தியா. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்சிக்குட்டி சஜிக்குட்டி எல்லாம் கூப்பிடுறதுக்கு நான் இப்போ போறேன். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம இங்க வச்சு பண்ணணும்ன்றதுக்காக. சரி, நான் போயிட்டு கூட்டிட்டு வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக என் மருமகளும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மருமகளுக்கும் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா காம்படிஷனா? ஆ, சும்மா. ஆமாம், வேட்டிச்சட்டை. இந்த வேட்டிச்சட்டை வந்து பார்த்தீங்கன்னா சஜிக்குட்டிக்கு நூரியம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்சிக்குட்டிக்கு அவை பாட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. சஜிக்குட்டி வந்து அழப்பில் எப்பவுமே முன்னுக்குட்டியே போட்டுருவான் எந்த புது துணினாலும், அதனால் இன்றைக்கே போட்டாங்க ஸ்கூல் இதுக்காக. அன்சிக்குட்டி வந்து பொங்கல் அன்னைக்கு அன்சிக்குட்டியும் எடுத்து கொடுத்துருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு போடுவா அன்சிக்குட்டி வசக்குட்டிலாம். அப்படியா? உனக்கு ஆச்சு எடுத்துடலையாங்க? அப்படியா? சரி, அன்னைக்கு எடுத்துருவோம் என்ன. சரி ரைட்டு, ஆ விளையாடுங்க, போங்க கூட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் அனிஷாவும் வெளியில் வந்து மீன் வாங்கலான்னு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம மறைமலை நகரில் வந்து அந்த ரோட்டு சைடில் போட்டிருப்பாங்க, அங்கே தான் ஃபஸ்ட் நம்ம ஒரு டைம் பார்த்தோம் நாங்கள். அதனால் அங்கே போய் வாங்கிடலான்னு போய் பார்த்தோம், அங்கே கடைங்க இல்லை.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்தேரி ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வர இதிலே வந்து ரோட் சைடில் வச்சுருக்காங்க. இது வந்து ஆற்று மீனும் வச்சுருக்காங்க, கடல் மீனும் வச்சுருக்காங்க. அதான் ஆற்று மீனா ஏரி மீனா? இது நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஏரி வவ்வால், அதான் வளப்பு மீன் அது. பரவாயில்ல, இப்போ நம்ம எடுத்து வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்க வந்து அந்த குடல் மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு தந்துட்டாங்க முழுசாக. ஏன்னா நம்ம இது வந்து முழுசாக வச்சு ஒரு டிஷ் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு தந்தவுடனே திருப்பி செல்லுலாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம வாஷ் மட்டும் பண்ணால் போதும். கொஞ்ச நேரத்துக்கு ஐஸ்ல வச்சிருந்திருப்பாங்களா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 300 ரூபான்னு சொல்லிட்டு 2.5 கிலோ போல இருக்கும் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த சாலை அப்புறம் இந்த சங்கரெல்லாம் கொஞ்சம் அந்த அல்ற சில்லறைகள்லாம் கிடந்து அதை ஒரு 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அது வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வித்தியாசமான டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு. இப்போ வந்து சாமி போட்டோவையும் நம்ம வசுக்குட்டியும் எது காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவள் அதை பார்த்து வந்து சாமி வந்து சிரிக்காங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது, சாமி குழந்தைங்க கண்ணுக்கெலாம் தெரியுமா இருக்குமா? இருக்கலாமா இருக்கும், இந்த வயசுலேருந்து உருவங்கள் தெரியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஆமாம், சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வந்து கழுவியாச்சு ஃப்ரெஷ்ஷாக. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நாளைக்கு தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். அனிஷா, நீ மீன் வந்து அனிஷா மீன் மட்டும் நான் க்ளீன் பண்ணுறது இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு இப்போல்லாம் எனக்கு கழுவவே தெரியாது. கணக்கு இல்லாத பெட்ஷீட் இருக்கு. நம்ம போத்துறதுக்கு பெட்ஷீட் இருக்கா இல்லையோ, நம்ம பெட்டில் போத்துறதுக்கு வந்து பெட்ஷீட் கண்டிப்பாக அதிகமாக வேணும். இந்த பெட்டு வந்து இந்த ரெண்டு குட்டிகளுமே பெருசானோடனே பெட்டை வந்து கட்டாயம் மாற்றி ஆகணும் அப்படிதானே. அடுத்த ரெண்டு குட்டி வரும்போது அப்படியா எப்படி மோள் மோள் தான் என்ன? இப்போ கொஞ்சம் நேரம் காஞ்சோடனே நம்ம மேலே வந்து பெட்ஷீட் போட்டு இதை மேனேஜ் பண்ணிட்டு இந்த பெட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம துவச்சி காயப்போட்டோம்னா காயவே காயாது. வெயில் காலத்தில் வெயில் காலம் நல்ல வெயில் காலம் வந்தோடனே நம்ம காய வைக்கணும். என்னம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டிகளும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அம்முட்டி பாப்பா ஜாலியாக இருக்கோம்மா, பாப்பா குருமா கொடுத்துறேன். எட்ட மாட்டேங்க. இப்போ பாப்பா வந்து நம்ம சன்குட்டியை வந்து நம்ம பெட்டி அந்த ஒரு அட்டைப்பட்டிகளை வந்து உட்கார வச்சோடனே இவன் வந்து ஏறி வந்தாச்சு. போதும் இவன் கொஞ்சல் வந்து ரொம்ப ஓவராயிரும். இல்லை போதும், என்ன பண்ணியாமா? ஆ எடக்கு பண்ண செவிட்ட மேத்திரம் வேணும். அவையெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டே மேலே. அம்முட்டி வசுக்குட்டி உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா சண்மதி பிடிக்குமா? ஆ அப்பா அம்மா 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 சரி சண்மதி பிடிக்குமா வசுக்குட்டி பிடிக்குமா? அம்மா சரி சண்மதி பிடிக்குமா வசுக்குட்டி பிடிக்குமா? சண்மதி பிடிக்குமா வசுக்குட்டி பிடிக்குமா? ஆ இல்லை சண்மதி பிடிக்குமா வசுமதி பிடிக்குமா? சரி இப்போ அன்சிக்குட்டி பிடிக்குமா? கிருக்கா டவுசரு இவிய செம குசியா இருக்க அவளை. டே இன் லைஃபோட நம்ம எண்டிங்க்கு வந்திருக்கோம். இனி வந்து நம்ம எல்லாருமே தூங்க போற கண்டிஷன் வந்தாச்சு. இனி வந்து பெட்ஷீட் போட்டு கிளியர் பண்ணிட்டு படுக்க வேண்டியதான். அவரோட டெய்லி ரொட்டீன் முடிஞ்சு ஈவினிங்க்கு அப்புறம் சரியா எடுக்க முடியல, கொஞ்சம் வேலை அதிகமாகிட்டு இன்னொரு நாள் வந்து தெளிவாக ஃபுல் டே ரொட்டீன் கரெக்டாக போட்டிருந்தேன். இன்றைக்கி என்ன நைட்டு தூங்க எல்லோரும் தூங்கியாச்சு. சண்மதியும் தொட்டில் தூங்குறா, வசுக்குட்டியும் அவங்க அப்பாவும் சேம் பொசிஷனில் தூங்குறாங்க. காமெடியாக இருக்குது பார்க்க. நான் வந்து பெட்ஷீட்டை அழகாக விரித்து வச்சுருந்ததை எப்படி ஆக்கி போட்டிருக்கோம் மட்டும் பாருங்க. நான் வந்து ரெண்டு பேருக்கும் சென்டரில் படுக்கணும். நீங்கள் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.